எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இது ட்ரைபேட் வந்து வாங்கிட்டேன். எனக்கு வந்து கிச்சனில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்னு. இன்றைக்கி வந்து பூண்டு குழம்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாரும் சமைச்ச வீடியோ போட்டுட்டே இருக்காளே அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்க. நான் வந்து மானிட்டேஷன் பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கான பணம் வந்து இன்னும் வரல. ஆனால் வந்து டெய்லி வீடியோ போட்டே ஆகணும் கண்ணிங்க அப்படின்றான் தம்பிகிட்ட சொல்லி தான் இப்போ எல்லாமே எடிட் பண்ணி எல்லாமே அனுப்பிச்சி விட்றது. அதனால தான் நான் வந்து வீம்புக்குன்னு வீடியோ போட்டுட்ருக்கேன். அதில் பார்க்குறவங்களுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் பார்க்க பார்க்க தான் வந்து அந்த பணத்தை வந்து நான் வச்சுக்க போகிறது கிடையாது, அது இன்னும் வராமல் இருக்குது. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அதில் வந்து நான் பணம் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு லெட்டர் வந்தால் கூட மறுபடியும் அதில் ஒரு லைவில் வந்து உங்கள்கிட்ட காமிப்பேன். இதோட வெந்தயம் வெந்தயம் போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சமையலில் நான் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். அது வந்து பார்க்குறவங்க பாருங்கள், பார்க்க இஷ்டம் இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா வந்து யூடியூபுக்கு வந்தேன் இருந்தேன், இது ஒரு இதில் வந்து நான் வந்து பேக் வாங்கினேன்னா எல்லாத்துக்கும் பயந்து நான் ஓடுனேன்னு நினைப்பீங்க. அதனால தான் வந்து இன்னும் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கிறது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைப்பூடு போடணும். கொஞ்சம் வெள்ளைப்பூடு வறுத்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வெள்ளைப்பூடு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். சாப்பாடு வச்சுட்டேன். இப்போ பூண்டு குழம்பு தான். இது வந்து நான் புளி வந்து வேணுங்கிற அளவுக்கு கரைச்சி வச்சுட்டேன். அரிசி கழுவுன தண்ணியில் தான். இது உப்பு மசாலா. கருவேப்பில, சின்ன வெங்காயம், இது நல்லா வதங்கணும். மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கணும். எண்ணெயிலே கொஞ்சம் சின்ன வெங்காயமும் முழுசாதம் போட்டிருக்கேன். பூண்டு வந்து முழுசாதம் போட்டிருக்கேன். கொஞ்சம் பேச வந்து ரெண்டாக கட் பண்ணிடுறேன். லைவ் வந்து இப்போ வர்ற இதில் இல்லை. இப்போ கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்போ தீபாவளியெலாம் வேறு வந்துருச்சு, எல்லோரும் வந்து பிஸியாக இருப்பீங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமா.
வச்சு தக்காளி பழம் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். இது புளி சேர்க்கறதுனால நமக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். பூண்டும் வந்து கொஞ்சம் இனிக்கும், அதனால வந்து கொஞ்சம் புளிப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் காரமும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வந்து குழம்பு தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். என்னை பேசுகிறவங்களை பார்த்துட்டு எனக்கு இதுக்கப்புறமும் வந்து நான் எந்த விஷயத்துலேயும் கோவப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு எதுக்கு கோவப்படணும், ஏன்னா வந்துட்டு யாருமே கேட்க முடியாத இடத்துல நின்று நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஒருத்தர் எழுத்து பேசினேன். அப்போல்லாம் வந்து நான் வந்து மக்களோட எல்லாருமே வந்து நான் மனசில் நினச்சிருக்கமா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி இருந்தப்போ அந்த சூழ்நிலையில் இருந்த சூர்யாதேவியை வந்து பிடிச்சிருக்குது, இப்போ இருக்கிற சூர்யாதேவியை வந்து பிடிக்கல. ஆனாலும் ஒரு சில பேருக்கு வந்து நான் வந்து போய் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அவசியம் கிடையாது, சரிங்களா? ஒரு விஷயத்த அவள் நாலு கல்யாணம் பண்ணட்டும் அஞ்சு கல்யாணம் பண்ணட்டும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு இதை நான் என்னைக்கு இதே வீட்டில் உட்காந்து அழுது நான் வந்து வீடியோ போட மாட்டேன் இதை விட்டு போவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதை மீறி வந்து மற்றவங்க மாதிரி பத்தோட பதினொன்னா நான் ஆகக்கூடாது, உள்ளே வந்துட்டேன். இதை வச்சு நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து யூடியூப்பை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்துவேனே தவிர அதை வச்சு சுயநலமாக வச்சு சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு அவசியமே கிடையாது. இன்னமும் நான் சொல்கிறேன், உழைச்சு சாப்பிட்ற சாப்பாடே வந்து உடம்பு ஓட்ட மாட்டேங்குது. மஞ்சள் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், வதங்கிடும். பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சதுக்கு அப்புறம் கூட கொதிச்சுட்டு இருக்கும். இன்னும் நல்லா வதங்கட்டும். எனக்கு சின்ன பிள்ளைல என்னென்ன குழம்பு வச்சு கொடுத்தாங்களோ அதே தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். மற்றபடி வெளியே பார்த்து கற்றுக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. தேவைப்படும் போது நான் வந்து வேறு எதுனா ஃபுட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அரைக்கிறது இதெல்லாம் வந்து யூடியூப்பை தான் பார்த்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். யூடியூப்பில் வந்து கடந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக வந்து வீட்டில் இருக்கையில் எனக்கு செல்லு தான் ஃபுல்லாக எதுனா பார்த்துட்டே இருப்பேன். எதுனா நல்ல விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் வந்து ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் அது. அந்த இதில் வந்து நான் வந்து வந்தேன், ஆனால் வந்துட்டு அதை விட்டுட்டு நான் அமைதியாக இது பண்ணிட்டு போயிருந்தேன்னா வந்து இப்போ இந்த அளவுக்குலாம் நான் வரவே நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இவ்வளோ தூரம் வந்தது வந்து எனக்கு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு பயன் இருக்குது, அவ்வளோதான். இந்த விஷயத்தை வச்சு கூட நல்லது பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்றக்கையில் இதை எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். மற்றவங்க மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறது, உங்களே வந்து நான் ஏமாத்துல அது வந்து மேலே இருந்து ஒருத்தையும் பார்த்துட்ருக்கோம், அது வந்து நான் சொல்ல வேண்டியது இல்லை. நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மசாலா போட்டுடலாம். கொஞ்சம் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விடணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம பத்தலைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இந்த புளி தண்ணி சேர்த்து வச்சிடலாம்.
தண்ணி வந்து நம்ம வேணும்னா சேர்த்துக்கோங்க. நல்லா உடம்பு கொதிச்சு வந்துச்சுன்னா தெரியும் எப்படி இருந்ததுன்னு. உப்பு பேலன்ஸ் அது கொஞ்சம் போட்டுறேன். பத்தலைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பூண்டு குழம்பு வந்து இன்னைக்கு விட நாளைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வைக்கிற பாதி குழம்புலாம் பார்த்தீங்கன்னா மறுநாளுக்கு நல்லா இருக்கும் குழம்பு. அந்த மாதிரி தான் எங்கள் பாட்டி வைப்பாங்க. இது நல்லா கொதிச்சு வந்தோன்னா இன்னும் நான் கொஞ்சம் நிறையா தான் குழம்பு வச்சுருக்கேன். நாளைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். தோசை இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும் பூண்டு குழம்பு. நீங்கள் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எதுனா ஒரு சமையல் வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ வந்து நான் போட்டுட்டு தான் இருப்பேன். பார்க்குறவங்க பாருங்கள். ஏன்னா வந்துட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை வச்சு நான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உள்ளே வந்துட்டேன், கடைசி வரைக்கும் இதில் இருப்பேன், யூடியூப்பில் இருப்பேன். யூடியூப்பை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். யாருக்கும் பயந்து ஓடணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அதை நான் சொல்லிக்கிறேன் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நான் அவங்கள வந்து பார்க்குறேன். டாட்டா.